வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக் ஹோம் ஸ்கூல். தமிழ் வார்த்தைகள் எழுத்துக்கூட்டி படித்தல் பயிற்சி. இந்த வகுப்பில் உயிரெழுத்து, மெய்யெழுத்து மற்றும் உ வரிசை வரை உள்ள எழுத்துக்களை மட்டும் கொண்ட சொற்களை கற்றுக்க போகிறோம். இந்த வகுப்புலேருந்து உ வரிசை கு ங்கு சு ஞு போன கிளாஸில் பார்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே சேர்த்து நாம் இப்போது படிக்க போகிறோம் வார்த்தைகளாக. ஒரு ஒரு வார்த்தையும் நான் ரெண்டு தடவை எழுத்துக்கூட்டி படிக்கிறேன், கேளுங்க. நீங்கள் மூணு தடவை அதே மாதிரி எழுத்துக்கூட்டி படிக்கணும். படிக்கும்போது இந்த எழுத்துக்களை கவனித்து சொல்லுங்கள். சரியா, ஆரம்பிக்கலாம். முதல் வார்த்தை கு இட்டி, குட்டி. கு இட்டி, குட்டி. மூணு தடவை எழுத்து கூட்டி சொல்லுங்க. குட்டி அப்படின்னா கப். இது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கக்குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஏதோ ஒரு அனிமலோட குட்டியை கப் அப்படின்னு சொல்லுவோம். கு ரா இப் பாயும், குழப்பம். கு ரா இப் பாயும், குழப்பம். சொல்லுங்க. குழப்பம் அப்படின்னா கன்ஃபியூஷன், ரொம்ப குழப்பமாக இருக்கிறது, எது செய்யறதுன்னு தெரியலன்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு நிலையை தான் குழப்பம் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் த்ரீ கு இங் கு மா இம், குங்குமம். கு இங் கு மா இம், குங்குமம். சொல்லுங்க. குங்குமம் அப்படின்னா பொட்டு வைப்போம் இல்லைங்களா, சாஃப்ரான், அந்த குங்கும பொட்டு அப்படின்றது அர்த்தம் வரும். அதே மாதிரி குங்குமப்பூ அப்படின்னும் சொல்லுவாங்க. நாலாவது கு இல் ல ந ரி, குள்ள நரி. கு இல் ல ந ரி, குள்ள நரி. சொல்லுங்க. குள்ள நரி அப்படின்னா ஃபாக்ஸ், ஃபாக்ஸுக்கு தான் குள்ள நரி அப்படின்னு சொல்லுவோம். அஞ்சாவது கு லா இம், குளம். கு லா இம், குளம். சொல்லுங்க. குளம் அப்படின்னா பாண்ட், இல்லைன்னா பூல சின்ன ஏரியாவில் தண்ணி தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அதை நாம் என்ன சொல்லுவோம், குளம் அப்படின்னு சொல்லுவோம். ஆறாவது கு லி, குழி. கு லி, குழி. சொல்லுங்க. குழி அப்படின்னா பேத், குளிக்கிறது அப்படின்றது அர்த்தம். ஏழாவது கு லா வி, குளவி. கு லா வி, குளவி. சொல்லுங்க. குளவி அப்படின்னா வேஸ்ப், ஓகேங்களா, இதுக்கு பேர் குளவி. எட்டு கு ரா இங் கு, குரங்கு. கு ரா இங் கு, குரங்கு. சொல்லுங்க. குரங்கு அப்படின்னா மங்கி, குரங்குக்கு இங்கிலீஷில் மங்கின்னு சொல்லுவோம். ஒன்பதாவது கு டி, குடி. கு டி, குடி. சொல்லுங்க. குடி அப்படின்னா ட்ரிங்க், தண்ணி குடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். பத்தாவது கு இ இல், குயில். கு இ இல், குயில். சொல்லுங்க. குயில் அப்படின்றது ஒரு வகையான பறவை, இந்த பறவை இனத்தோட பேர் தான் குயில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டு நான் ஒரு தடவை சொல்லி காமிக்கிறேன், கவனிங்க. அதே மாதிரி நீங்கள் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும். முதல் வாய்ஸ் மெசேஜ் எழுத்து கூட்டி படித்து அனுப்பணும். எப்படின்னா கு இட்டி, குட்டி. கு ரா இப் பா இம், குழப்பம். கு இங் கு மா இம், குங்குமம்.
கு இல் ல ந ரி குள்ள நரி கு ல இம் குளம் கு லி குளி கு ல வி குளவி கு ர இங் கு குரங்கு கு டி குடி கு இ இல் குயில் செகண்ட் வாய்ஸ் மெசேஜ் வார்த்தைகளாக படிக்க முயற்சி பண்ணணும். எப்படின்னா குட்டி குழப்பம் குங்குமம் குள்ளநரி குளம் குழி குளவி குரங்கு குடி குயில். இந்த ரெண்டு வாய்ஸ் மெசேஜையும் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிட்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.